வணக்கம், நான் உங்கள் புஷோத், மாசுசா ஃபவுண்டேஷன்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ கடைசி ரெண்டு வீடியோவில் ஒரு வீடியோவில் லைஃப் ஸ்கில் எக்ஸ்பர்ட் அவரோட ஆஸ்பெக்டில் இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். ஸோ செகண்ட் வீடியோவில் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் மிஸ் பிரியங்கா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இப்போது மேஜராக இன்வால்வ் ஆகிறது டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் தான் இந்த ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ டீச்சர் ஆஸ்பெக்டில் நம்ம கூட பேசுறதுக்காக மேக்ஸ் டீச்சர் மிஸ்டர் பிரபாகர் நம்ம கூட வந்திருக்காரு. சார், உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுங்க. என் பேர் வந்து பிரபாகரன். 3 இயர்ஸாக டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கேன். லாஸ்ட் 2 இயர்ஸாக 10th எடுத்துகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் ஒரு 3 அண்ட் ஹாஃப் மந்த்ஸாக ஆன்லைன் 2 அண்ட் ஹாஃப் மந்த்ஸாக ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. லொக்கேஷன் வந்து கொடுங்கியூர். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்களா? ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது இந்த ஆன்லைன் கிளாஸில்? 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. 20 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த வசதியும் இல்லை, நாலேஜ் அவங்க பேரண்ட்ஸ்க்கு நாலேஜ் இல்லை, வாங்கி தரணும், அந்த நாலேஜ் இல்லை, ஃபண்டும் அவங்ககிட்ட இல்லாததில் இப்போ வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் 20 பேர் தான் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தால் மீ 20 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க ப்ராப்பராக அட்டன் பண்ணுறதில்ல, அவங்கள ப்ராப்பராக ஹெட்செட் யூஸ் பண்ணுறதில்ல, எதுவுமே யூஸ் பண்ணாமல் ப்ராப்பரான எந்த ப்ரொவிடன்ஸும் இல்லாமல் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு பர்சனல் லைஃபும் இருக்குது, ப்ரொஃபஷனல் லைஃபும் இருக்குது. ஸோ ரெண்டத்தையும் உங்களால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியுதா, இல்லை அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஏற்படுத்துது? என்னோட ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் 10th. இப்போ நான் 9th 10th எடுக்கிறதால வெறும் 10th மட்டும் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ்னால் அதில் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் 1 ஹவர் 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ 9 to 10:30 10:30 முடிஞ்சது, லாஸ்ட் ஒரு 1/2 ஹவர்ஸ் வந்து கரெக்ஷன் அது மாதிரி பெண்டிங் போகிறதுல, அதனால் வந்து பேலன்ஸாக தான் போயிட்டுருக்கு. கிளாஸ் எடுக்கிறீங்க, பேரண்ட்ஸ் சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எந்தளவுக்கு கிடைக்குது? அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கரெக்டாக அலோவ் பண்ணுறாங்களா கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, இல்லை ஃபோன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களா எல்லார் வீட்லேயும்? பேரண்ட்ஸோட சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்ககிட்ட போதிய வசதி இல்லை, இந்த கொரோனா டைமால் அவங்ககிட்ட போதுமான ஃபண்ட் இல்லாததால் அவங்களால மொபைல்ஸும் வாங்கி தர முடியல. ஒரு வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் வந்து ஸ்லம் ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட அந்தளவுக்கு மணி இருக்காது. ஸோ அவங்ககிட்ட ஒரு வீட்லேயும் ஒரு மொபைல் தான் இருக்குது. அந்த மொபைல் வச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மீதி இருக்க பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஏதோ ஒரு சில பேரண்ட்டோட மதர்கிட்ட தான் மொபைல் இருக்குது. ஸோ அவங்க தான் அட்டன் பண்ணுறாங்களே தவிர மீதி பேர் அட்டன் பண்ணல. அதனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவினிங் அவங்க பேரண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணி, சார் நீங்கள் தான் எடுத்தீங்க, எப்படி போச்சு, நான் என்ன சார் பண்ணுறது அப்படி கேட்டு அவங்களோட மைண்ட் செட் அப்படி இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அப்புறப்பா, ஆஸ் அ மேக்ஸ் டீச்சராக உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக கிளாஸில் போர்டில் எடுக்கும்போது மேக்ஸில் சம்மு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வேர்ச்சுவல்னால எந்தளவுக்கு அது டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது? இந்த ட்ரெடிஷ்னல் டு வேர்ச்சுவல் கன்வர்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆன்லைனுக்கும் ட்ரெடிஷ்னலுக்கும் பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் மாதிரி வரவே வராது ஆன்லைன் கிளாஸ். இப்போ மேக்ஸ் வேறு சப்ஜெக்ட்னா கூட ஓரளவுக்கு ஏதோ எடுக்கிறாங்க ஆன்லைனில், பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிளாஸில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பசங்க டவுட் கேட்குறாங்க, டவுட் நம்ம வந்து அந்தளவுக்கு கிளாரிஃபை பண்ண முடியல. ஏதோ போர்டுனா பக்கத்தில் ரஃப்ல போட்டு காட்டலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு எதுவுமே பண்ண முடியல. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து வெர்ச்சுவலில் எடுக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ்க்குமே வெர்ச்சுவலில் எடுக்கிறன்றது ரொம்ப புதுமையான விஷயந்தான். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது? ஆஸ் அ டீச்சராக நீங்கள் அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வாட்டி இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன். மோஸ்ட்டாக எல்லாருமே இப்போ தான் எடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எனக்கு போர்டில் எடுக்கிற மாதிரி ஆன்லைன் கிளாஸில் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பசங்க அந்தளவுக்கு ப்ராப்பராக அட்டன் பண்ண மாட்றாங்க. எல்லோரும் மியூட்டில் போனால் மியூட்லேயும் கிளாஸ் அட்டன் மியூட்டில் போடவே மாட்றாங்க. ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அவங்கள மியூட் பண்ணாலும் அவங்க அந்தளவுக்கு ப்ராப்பராக அட்டன் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரிய மாட்டுது. பாதி பேர் மியூட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம எடுக்கிறது வந்து எல்லாருக்கும் போய் சேருதானா, அது 50% கூட சேர்றது இல்லைன்னு தான் நான் இல்லை. இன்னும் நியூ மெத்தட்ஸ் ஏதாச்சும் இப்போ கூகுள் மீட்டு, ஜூம் ஆப் அது மாதிரி தான் இருக்குது. இன்னும் ப்ராப்பராக ஏதாச்சும் ஒரு ஆப் நல்ல ஆப்பாக வந்ததுன்னா டீச்சராக பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூகுள் மீட்லாம் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு இருக்குது. பட்டு 100%னா சொல்ல முடியாது, ஒரு 70% தான் சொல்ல முடியுது. அதேமாதிரி டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டெவலப் பண்ணோம் ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்னோடய நாலேஜ் ஓரளவுக்கு இன்னும் நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்தந்த டைமில் கேட்குறாங்க, பட் அது எந்த இடத்துல எப்படி சொல்கிறது, போர்டில் இருந்தோன்னா போர்டில் ரஃப்ல போட்டு கிளாரிஃபை பண்ணிடலாம். இது ஆன்லைன் கிளாஸ்ன்றதால ரஃப்ல போட்டு அவங்களுக்கு திடீர்னு ரஃப்ல போடும்போது மெயின் கிளாஸ் போயிடுது. ரஃப்ல போட்டுட்டு திருப்பி மெயின் கிளாஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுவே போர்ட்னா எல்லாமே ரஃபும் போர்ட்லேயும் மெயினும் போர்ட்லேயும் இருக்கும், ரஃபும் பக்கத்தில் போட்டு அவங்களுக்கு பக்கத்தில் போட்டு எடுத்து காட்டிடலாம். பட் ஆன்லைனில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பேஜ் திருப்பி இல்லை போர்டு யூஸ் பண்ணால் கூட அந்தளவுக்கு ப்ராப்பராக மொபைலில் ஷேக் ஆகுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆன்லைன் கிளாஸில்.
மொபைல் யூஸ் பண்ணுறதே அந்தளவுக்கு டஃப்பாக தான் இருக்குது. இப்போ மொபைல் ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டு நம்ம போர்டில் ரஃப் போர்டில் எடுக்கிறோன்னு வச்சிங்களேன், அந்த போர்டை பொறுத்த வரைக்கும் மொபைல் கரெக்டாக எடுக்குதா இல்லை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண இடத்துல எவ்வளோ நேரம் தான் இருக்குது, கீழே விழுந்துச்சா, எதுவுமே அந்தளவுக்கு தெரிய மாட்டுது ஆன்லைன் கிளாஸில். நீங்கள் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்க்கணுன்னா, இப்போ ஆன்லைன் கிளாஸில் நம்ம 70% போர்ஷன் முடித்தாலும் நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பிகாஸ் என் கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, இப்போ நான் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளாஸ் எடுத்துருக்கேன், மீ 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கிளாஸே அட்டன் பண்ணல. இப்போ அவங்களுக்கு கிளாஸ் இப்போ ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், கிளாஸுக்கு போனால் நான் எப்படி ஆன்லைன் கிளாஸை முடிச்சதுலேருந்து எடுக்கணுமா இல்லை மீதி இருக்க 20% எல்லாருக்கும் சேர்த்து ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 20 பேருக்கு எடுத்த 20 பேருக்கு எடுத்தாச்சு, மீதி 20 பேருக்கு எடுக்கலனா இப்போ ரெகுலர் கிளாஸ் எல்லாருமே ஒன்றா தான் அட்டன் பண்ணுவாங்க. ஒன்றா அட்டன் பண்ணுவோம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க போர்ஷன் கம்மி பண்ணுவாங்க, கண்டிப்பாக ரிசல்ட்டில் எஃபெக்ட் இருக்கும். இந்த இயர் கண்டிப்பாக ஏதாச்சும் ரிசல்ட் அவங்க எப்படி பண்ண போகிறாங்க ஒன்றும் புரியல இப்போதைக்கு, பாப்போம் எப்படி இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுனால நீங்கள் பர்சனலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க? இல்லை, ஹெல்த் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிறது ஜஸ்ட் 1.5 hours தான். ஸோ அதனால் அந்தளவுக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு எதுவும் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 1 hour தான் கிளாஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே டீச்சிங் ஃபீல்டில் இருந்தாங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஒரு நாளைக்கு 2 hours, 3 hours, 4 hoursன்னு அவ்வளோ நேரம் கிளாஸ் எடுக்கும்போது அவங்க பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்டாக ஆவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகி அந்த மாதிரி விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை, என் ஃப்ரெண்டு இப்போ ஆல்ரெடி எடுக்கிறான், அவள் திருவட்டூரில் ஒர்க் பண்ணுறான். அவள் வந்து எப்படி எடுக்கிறான்னா, 6th-லேருந்து 10th வரைக்கும் கிளாஸ் எடுத்திருக்கேன், நான் வெறும் 9th-லேருந்து தான் எடுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து வீக்லி 2 class, 3 class தான் வருது எனக்கு, அதனால் அந்தளவுக்கு எதுவும் ப்ராப்ளம் தெரியல. பட் அவள் ஆனால் 6th-லேருந்து 10th வரைக்கும் எடுக்கிறான், ஒரு நாளைக்கு 3 class எடுக்கணும். 6th, 8th, 10th, 9th, 7th வந்து ஒரு நாள் எடுக்கிறான். ஸோ ஒரு நாளைக்கு 3 classes எடுக்கிறதால அவள் மேக்ஸிமம் வந்து 9 o'clock ஸ்டார்ட் பண்ணால் 12 o'clock வரைக்கும் ஒரு ஆஃப் டே போகுது. திருப்பி 2 o'clock-லேருந்து 4 o'clock வரைக்கும் எடுக்க சொல்கிறாங்க. திருப்பி அவங்க ஈவினிங் அந்த ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களா, அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து 6 o'clock-க்குள்ளே சென்ட் பண்ணிடணுன்றாங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கூகுள் மீட் ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்பில் வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணி, அந்த ஆப்லேயே கரெக்ஷன் பண்ணி அவங்க அனுப்பி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதை செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணணும் அப்படின்றதால ஒன் டே ஃபுல்லாகவே ஆன்லைன் கிளாஸ்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க சண்டே மட்டும்தான், சாட்டர்டேவும் அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஏதாச்சும் ஒர்க் கொடுத்துட்றாங்களா. ஸோ வந்து சண்டே மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கேன். கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் இருந்தாலே நான் மோஸ்ட்லி அந்தளவுக்கு கிளாஸ் இருக்காது, 7 periods தான் இருக்கும், 2 periods ஃப்ரீயாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் 24 hours மொபைல்லேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபா, இப்போது டீச்சர்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ஃபினான்ஷியலாக எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து ஃபீஸுன்ற ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆனால் மட்டுமே தான் டீச்சர்ஸ்க்கு சேலரின்ற ஒன்று கிரெடிட் ஆகும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ இந்த டைமில் ஃபினான்ஷியலாக எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இல்லை, என்கிட்ட நிறையவே இருக்குது. பிகாஸ் வந்து டீச்சர்ஸ் எல்லா ஃபீல்ட்லேயுமே அஃபெக்டாக இருக்குது. டீச்சர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணுன்னா, டீச்சர்ஸ் எல்லாமே இப்போ வந்து எல்லாருக்கும் இந்த இயர் போனஸ் போடுற இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இயர் எல்லா ஸ்கூலும் எனக்கு கேட்டால் 99% எந்த ஸ்கூலும் இன்க்ரிமெண்ட் இருக்காது. ஸோ வந்து இன்க்ரிமெண்ட்டுக்காக எதிர்பார்த்த எல்லாருமே அஃபெக்ட் ஆயிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 4 months என்னைக்கிட்ட எங்கள் ஸ்கூலில் எனக்கு சேலரி போட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக அவங்க சேலரி போடலை, ஹாஃப் சேலரி கிரெடிட் பண்ணுற சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதுவும் இன்னும் போடலன்னு தான், அந்த லாஸ்ட் 3 months அவங்களுக்கு சேலரியே கிரெடிட் ஆகல. ஆனால் பிகாஸ் அவங்க ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. கேட்டால் ஸ்கூலில் வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுங்க, பேரண்ட்ஸ் ஃபீட்ஸ் கட்டினதுக்கப்புறம் நாங்கள் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்களே தவிர, அது நடக்குமானா எனக்கு கேட்டால் 99% நடக்காது தான். இப்போ ரெகுலர் கிளாஸஸ் இருந்தாலும் நம்ம எப்படியும் ரெகுலர் கிளாஸோட ஆன்லைன் கிளாஸில் நிறையவே நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறோம். அப்போ பார்த்தா நம்மளுக்கு ரெகுலர் கிளாஸஸ் விட ஆன்லைன் கிளாஸ் தான் நிறைய அஃபெக்ட் ஆகுது. பட் ஆனால் சேலரியும் அவங்க எதுவும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்க்ரிமெண்ட் எதுவும் இந்த இயர் போட மாட்டாங்க, கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. சேலரியும் அந்தளவுக்கு இப்போ எனக்கு வந்து 50,000-னா 7,000 ஆஃப் சேலரி தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சின்ன ஸ்கூல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வந்து பெரிய ஸ்கூல் போகணும் தான் எதிர்பார்த்துருப்பாங்க. பிகாஸ் இப்போ வந்து நானே இப்போ ஒர்க் பண்ணுறேன்னா 3 years 10th எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து பெரிய ஸ்கூலில் ட்ரை பண்ணி நான் நல்ல சேலரியில் போகணும் தான் எதிர்பார்த்தேன். பட் இந்த கொரோனா டைமால் வேறு ஸ்கூல் ட்ரை பண்ணவும் முடியல. பாதி பேர் வந்து ஸ்கூலில் இப்போ இருக்க ஸ்டாஃப்ஸுக்கே சேலரி போட முடியலன்ட்டு பாதி டீச்சர்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ ப்ரைமரியெலாம் இந்த இயர் இருக்குமான்னு கேட்டால் இருக்காதுன்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து கொரோனா வந்து நான் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. வச்சாலும் அவங்க வந்து ப்ரைமரி கேஜி செக்ஷன் கண்டிப்பாக இருக்காது. எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டுருக்கு. பட் ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் என்னோடய சர்க்குலர் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செக்ஷன் எடுக்கிற நிறைய டீச்சர்ஸை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் என்ன போகுது, என்ன நடக்க போகுதுன்ட்டு எதுவுமே தெரியாமல் தான் போயிட்டுருக்கு. டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொரோனாவால் ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. சேலரி ஓரியன்டாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிரபா, இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனை பற்றி உங்களோட ஓவரால் வியூ நீங்கள் சொல்லுங்கள். சேஃபாக இருங்க, எல்லாரும் பத்திரமா இருங்க, எங்கே போனாலும் முகக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க. தேங்க்யூ.
இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நான் எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான், நாங்கள் மாசுசா ஃபவுண்டேஷன் ஒரு சமுதாய மாற்றத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். சமுதாய மாற்றம்ன்றது கண்டிப்பாக ஒருத்தர் நினச்சா வராது, நம்ம ஒவ்வொருத்தருமே நினைக்கணும். ஸோ சமுதாய மாற்றத்திற்காக தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.